ஐபிஎல் 2021 ஆண்டு முதல்ல சிஎஸ்கே எதிரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 16 சீசன் முதல் பதி ஆட்டத்தில் கூட செப்பாக்கத்தில் சிஎஸ்கேவை ராஜஸ்தான் வீழ்த்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி ஜெய்ப்பூர்ல துவங்கி நடைபெற்று இருக்கு. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்திருக்க நிலையில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஓபனர்கள் ஜெய்ஷ்வால் 43 பந்துகளுக்கு 77 ரன்களும் ஜாஸ் பட்லர் 21 பந்துகளுக்கு 27 ரன்களும் ஆகியோர் அபரமாக செயல்பட்டு ரன்களை குவிச்சிருக்காங்க. இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூரேல் 15 பந்துகளுக்கு 34 ரன்களும் படிக்கல் 13 பந்துகளுக்கு 27 ஆகியோர் அதிரடியாக காட்டியதால ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்களுக்கு 202 ரன்களையும் குவிச்சிருக்காங்க. இலக்கை திருத்தி களமிறங்கிய சிஎஸ்கேவில் ஓபனர் ருத்ராஜ் கேக்வாட் 29 பந்துகளுக்கு 47 ரன்களும் ஸ்வாம் துபே 33 பந்துகளுக்கு 52 ரன்களும் மொயின் அலி 12 பந்துகளுக்கு 23 ரவீந்திர ஜடேஜா 15 பந்துக்கு 23 ஆகியோர் அதிரடியாக விளையாடியிருக்காங்க. இருந்தாலும் கூட யாருமே பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்காமல் இருந்திருக்காங்க. இம்பாக்ட் வீரராக வந்த அம்பேத்கர் அடையவும் இரண்டிலும் டக் அவுட் ஆகியோர் சதிப்பிருக்காரு. இதனால சிஎஸ்கே 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்களுக்கு 170 ரன்களை மட்டுமே சேர்த்து 32 ரன்கள் வித்தியாசத்திலும் தோல்வியெடுத்திருக்காங்க. முதலில் பேசிய கவாஸ்கர் தோனி எப்பொழுதுமே டிஆர்எஸ் கேட்டாலும் கூட அவருக்கு சாதகமாக தான் வரும், ஆனால் தற்பொழுது 16 சீசன்ல அப்படி அமையவில்லை என்றும் சொல்லியிருக்காரு. தற்பொழுது தோனியும் தவறு செய்து ஆரம்பிச்சிருக்காரு என கூறியிருக்க நிலையில என் பிஷாவும் அதற்கு ஆமெனமும் பதிலளிச்சு வந்திருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்முடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.